அன்னைக்கு இன்னைக்கு எனக்கா இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இதுல நம்ம பார்க்க போறது 6 மாச குழந்தையில இருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் ஆரோக்கியமான முறையில உடல் எடை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம குழந்தையோட தலை நுனில இருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான வளர்ச்சியும் சேர்த்தே கொடுக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முத வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் பாருங்க, நல்ல கருகருன்னு கருப்பு கலர்ல இருக்கும் இந்த உளுந்து. கருப்பு உளுந்து எவ்வளவு எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் குவாண்டிட்டி நம்ம பாரம்பரியமான கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கணும். இதுவும் வந்து 200 கிராம், இதுவும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். ரெண்டுமே நல்ல கருப்பு கலர்ல இருக்கும். சோ இது பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப இதுல வந்து நம்ம பனங்கற்பட்டி தான் கலக்க போறோம். சோ அதோட சத்துக்கள் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறையவே இருக்கு. இதுல இருக்கும் பாருங்க, கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின், தாது உப்புக்கள், பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்கள் நிறைந்தது. சோ உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இப்ப உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக இந்த பாக்ஸ்லயே நான் காட்டியிருக்கேன். இவ்வளவு சத்துக்கள் இருக்கனால இது குழந்தைங்களுக்கு டெய்லியுமே நீங்க கொடுக்கலாம். முத வந்து நம்ம கருப்பு உளுந்த தண்ணியில வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு டவல் விரிச்சு ஒரு ஃபேனு கடியில கொஞ்ச நேரம் நம்ம உலர வச்சிடலாம். இப்ப அதே மாதிரி கருப்பு கவனி அரிசியும் நல்லா 2-3 வாட்டி தண்ணியில அலசிட்டு ஒரு துணியை விரிச்சு காய வச்சிடலாம். இது வந்து வெயில் படுறமா காய வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல காஞ்சிரும், ஃபேன் கடையில கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம கழுவி காய வச்சிருந்த அந்த உளுந்த சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னா உங்களுக்கு நல்ல வாசனை வரும், பிளஸ் படபடன் வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சத்து மாவை நீங்க 6 மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு. ஆனா இதை வந்து நீங்க எந்த அளவுக்கு வறுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். உளுந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு 6 மாசத்துல இருந்தே தாராளமா கொடுக்கலாம். அது கொடுக்கும் போது குழந்தை பிறந்ததுல இருந்தே எலும்பு வளர்ச்சி அப்படிங்கிறது படிப்படியா நடந்துகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி உளுந்து கொடுக்கும் போது உங்களோட குழந்தைங்க நாளைக்கு வந்து எந்த ஒரு எலும்பு சம்பந்தமான மூட்டு வலி பிரச்சனை, குறுக்கு வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கும். இப்ப அடுத்தது அதே பாத்திரத்துல நம்ம கழுவி காய வச்சிருந்து அந்த கருப்பு கவனி அரிசியை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளோட பாரம்பரியமான அரிசி, சோ ரொம்பவே ஆரோக்கியமானது. கருப்பு கவனி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு. சோ குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். நீங்க வந்து வெள்ளை சாதத்துக்கு பதில இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசியில நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிளாக் ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சுன்னா நல்லா வாசனை வரும், படபடன் வெடிக்கும், உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு இதையும் வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை ரெண்டையுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாமே இந்த தட்டில் தான் கொட்டியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா சூடு ஆடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃபேனுக்கடியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் ஃபார்மெட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 மாசம் அளவுக்கு நாங்கள் நிறையா அரைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பவுடர் ஃபார்மெட்டில் அரைச்சி வாங்கிட்டு வந்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நர நரப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு மாவு சரிக்கிற சல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடரா கிடைச்சிரும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம மிக்சி ஜார்ல இதை அரைச்சி எடுத்துட்டு வரப்போறோம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பவுடரா அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா நான் சொன்ன மாதிரி சலிச்சுக்கோங்க. இப்ப அடுத்து இப்ப அடிப்பகுதி கனமா இருக்கிற ஒரு பாத்திரத்துல நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சத்து மாவுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம நல்லா தண்ணியா கரைச்சுக்கணும். நீங்க இதை தண்ணி தான் பயன்படுத்தணும் கூட கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொன்ன மாதிரி பாலோ இல்ல தேங்காய் பாலோ இல்ல வந்து சோர்வடிச்ச கஞ்சி அந்த தண்ணி இருக்கும்ல, அது எதுனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னுமே ஆரோக்கியமாகவும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல நிறையவே குழந்தைங்களுக்கு டயட் ஃபுட்ஸ் இருக்கு, அதுல சிலதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்.
அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வேணும்னா அந்த வீடியோஸும் நீங்க பார்த்துக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா தண்ணி இல்லாம கரைச்சாச்சு இப்ப நம்ம அடுப்புல வச்சு இத வந்து நல்ல கஞ்சி மாதிரி இப்ப காச்ச போறோம் இப்ப பாருங்க சத்து மாவு நல்லவே வந்து வெந்துருச்சு இப்ப பாருங்க கலரும் மாறிருக்கு அந்த வாசமும் வருது இப்ப நம்ம வந்துட்டு சத்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறோம் ஒரு வயசு கீழ இருக்க குழந்தைகளுக்கு உப்போ சக்கரையோ சேர்க்க தேவையில்ல சேக்கறோம் சேக்காம போறது உங்களோட பிரியம்தான் இப்ப நம்ம பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திருக்கோம் இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நம்மளோட கருப்பட்டி சேர்க்க போறோம் நீங்க வந்து நாட்டு சக்கரையோ இல்ல மண்டவெல்லமோ சேர்த்துக்கலாம் ஆனா அதை விட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கருப்பட்டில பெனிஃபிட்ஸ் ಜಾஸ்தி அத வந்து நம்ம நுணுக்கி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கறோம் இப்ப கருப்பட்டி நல்லா கரையற அளவுக்கு நம்ம நல்லா வந்து கிண்டிக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லாவே வெந்துருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறறதுக்கு அப்புறம் நீங்க குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணிடலாம் பாருங்க பார்க்கிறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்ல ஸ்வீட்டாவும் இருக்கு சோ இத ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அனக்கி இனக்கி எனக்கே இருந்தாலும் இனிதே இருப்போம் நம்மளோட இனிவோம் இனியத்திலோட பை பை